எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நச்சுன்னு அஞ்சு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து துலா ராசிக்காரங்க எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடியவங்க இந்த துலா ராசிக்காரங்க. ஏன்னா துலாத்தினுடைய சின்னம் தராசு, சரிங்களா? அப்போது நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். நீ யாரை வேணால் இருந்தக்கோ, தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு அந்த தப்பை சரியாக வந்து கேட்கக்கூடியவங்க, சுட்டி காமிக்கக்கூடியவங்க இந்த துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் சரிங்க, கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணக்கூடியதில் கெட்டிக்காரங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் வந்து தடுமாறக்கூடியவங்க இந்த துலா ராசிக்காரங்க. மூணாவது விஷயம் எப்படி பார்க்கும்போது, இந்த இயல் இசை நாடகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பாட்டு கேட்கறதுலையாச்சும் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அடுத்து நாலாவது விஷயம் எப்படி பார்க்கும்போது, உதவி அப்படின்னு கேட்டால் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த துலா ராசிக்காரங்க. அஞ்சாவது விஷயம் அப்படியும் பார்க்கும்போது, பிரச்சனை இவங்களை தேடி வரத விட இவங்களாக தான் போய் பிரச்சனைகளை மாட்டுவாங்க. ஏன்னா துலாத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனே இவருக்கு அட்டமாதிபதியாக வருவாங்க. அப்போது இவங்களாக தான் போய் வாலண்டரியாக போய் பிரச்சனைகளை மாட்டுவாங்க. பிரச்சனை இவங்கள தேடி வரத விட இவங்களா போய் மாற்றம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேங்க, இவங்களை வந்து யாருனா மதிக்கலை அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ மரியாதை அப்படின்றது கொஞ்சம் இவங்களுக்கு அதிகம் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.